அத்தியாயம் 15. கடற் பிரயாணம். இளவரசன் விக்கிரமனை ஏற்றிக்கொண்டு கிளம்பிய கப்பல் சீக்கிரத்திலேயே வேகமடைந்து கிழக்கு நோக்கி செல்ல தொடங்கியது. சிறிது நேரத்திற்கெல்லாம் மாமல்லபுர கடற்கரையும் கோவில் கோபுரங்களும் மரங்களின் உச்சிகளும் மறைந்துவிட்டன. கரையோரத்தில் வெண்மையான நுரைகளுடனும் இறைச்சல்களுடனும் எழுந்து விழுந்து கொண்டிருந்த சிற்றலைகள் இப்போது காணப்படவில்லை. கடல் நீர் தூய நீல நிறமாக இருந்தது. அந்த நீல நிற பரப்பிலே பெரும் பள்ளங்களும் மேடுகளும் பெருமூச்சு விட்டு கொண்டு மேலே எழும்பியும் கீழே விழுந்தும் அவதிப்பட்டு கொண்டிருந்தன. அதே சமயத்தில் துயரம் நிறைந்த ஹோ என்ற இடைவிடாத புலம்பல் ஒலியும் கேட்டுக்கொண்டிருந்தது. இவ்விதம் விக்கிரமன் வெளியே கண்ட காட்சியானது அவனுடைய உள்ளத்தின் நிலைமையை பிரதிபலிப்பதாக இருந்தது. கடலின் ஆழத்தில் குடிகொண்டிருக்கும் எல்லையற்ற மோன அமைதியைப் போல அவனுடைய இருதயத்தின் அடிவாரத்திலும் விவரிக்க ஒண்ணாத பரிபூர்ண சாந்தி நிலவிற்று. அதே சமயத்தில் அவனுடைய உள்ளத்தின் மேற்பரப்பில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் அலை அலையாக எழுந்து கொந்தளிப்பை உண்டாக்கின. பார்த்திப மகாராஜா சோழ நாட்டின் மேன்மையை குறித்து தாம் கண்ட கனவுகளை பற்றி சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றாக ஞாபகம் வந்தன. கடற்பிரயாணம் செய்ய வேண்டுமென்று இளம் பிராயத்திலிருந்து அவனுடைய மனதிலே குடிகொண்டிருந்த ஆசையும் நினைவுக்கு வந்தது. அந்த ஆசைதான் அடடா என்ன வினோதமான முறையில் இன்று நிறைவேறுகிறது. புலிக்கொடி கம்பீரமாக பறக்கும் பெரிய பெரிய கப்பல்களில் சோழ நாட்டு வீரர் படைகளுடன் பிரயாணம் செய்து கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களிலெல்லாம் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்ற மனோரதத்துக்கும், இன்று பல்லவர்களின் சிங்கக்கொடி பறக்கும் கப்பலில் கையும் காலும் சங்கிலியால் கட்டுண்டு தேச பிரஷ்டனாய் பிரயாணம் செய்வதற்கும் எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு தூரம்! இப்படி விக்கிரமன் சிந்தித்துக் கொண்டிருந்த போதே கப்பலின் தலைவன் சில ஆட்களுடன் அங்கு வந்து விக்கிரமனை பிடித்திருந்த சங்கிலிகளை எடுக்கச் செய்தான். இது ஏன் என்று விக்கிரமன் வினவ, சக்கரவர்த்தியின் ஆணை என்றான் கப்பல் தலைவன். என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று விக்கிரமன் கேட்டதற்கு, இங்கிருந்து 12 நாள் பிரயாணத்தில் நடுக்கடலிலே ஒரு தீவு இருக்கிறது, அதன் அருகே தங்களை இறக்கி விட்டுவிட வேண்டும் என்று கட்டளை என்று மறுமொழி வந்தது. அங்கே வசிப்பவர்கள் யார் என்று விக்கிரமன் மேலும் கேட்டான். அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. தீவுக்கு போய் சேரும் வரையில் இந்த கப்பலுக்குள்ளேயே தங்கள் சுயேட்சையாக எங்கு வேண்டுமானாலும் போகலாம். ஆனால் தப்பி செல்வதற்கு மட்டும் பிரயத்தனம் செய்யக்கூடாது. செய்தால் மறுபடியும் தலையிடும்படி நேரும் என்றான் கப்பல் தலைவன். விக்கிரமன் கப்பலுக்குள்ளே அங்கும் இங்கும் சிறிது நேரம் அலைந்தான். மாலுமிகளுடன் பேச்சு கொடுக்க பார்த்ததில் ஒன்றும் பிரயோஜனம் ஏற்படவில்லை. அவர்கள் எல்லாரும் விக்கிரமன் சம்பந்தப்பட்டவரை ஊமைகளாகவே இருந்தனர். பின்னர் கப்பல் மேல்தளத்தின் ஓரமாக அவன் வந்து வானையும் கடலையும் நோக்கிய வண்ணம் முன்போலவே சிந்தனையில் ஆழ்ந்தான். அன்னை அருள்மொழியின் நினைவுதான் எல்லாவற்றிற்கும் முன்னால் நின்றது. அவர் இச்சமயம் என்ன செய்து கொண்டிருப்பார்? என்ன எண்ணிக்கொண்டிருப்பார்? என்னுடைய முயற்சி நிஷ்பலனாய் போனது பற்றி ஏமாற்றமடைந்திருப்பாரா? பல்லவ சக்கரவர்த்தியின் முன்னிலையிலே நான் சிறிதும் பணிந்து போகாமல் பேசிய வீர வார்த்தைகளை கேட்டு பெருமை அடைந்திருப்பாரா? என்னுடைய பிரிவை குறித்து வருத்தப்படுவாரா? எப்படியும் அவருக்கு ஆறுதல் கூற சிவனடியார் போயிருப்பார் அல்லவா? உடனே சிவனடியாரின் ஞாபகம் வந்தது. கப்பல் கரையை விட்டு கிளம்பிய தருணத்தில் அந்த பெரியவர் எங்கிருந்தோ வந்து குதித்து தமது திருக்கரத்தை நீட்டி ஆசீர்வாதம் செய்தாரே, அவருக்குத்தான் நம்மிடத்தில் எவ்வளவு அன்பு! சிவனடியாரை பற்றி நினைக்கும் போதே மற்றொரு உருவம் விக்கிரமனுடைய மனக்கண் முன் தோன்றியது. அது ஒரு பெண்ணின் உருவம். முதல் நாள் காஞ்சிபுரத்து வீதியில் பார்த்த அந்த பெண் மறுநாள் மாமல்லபுரத்து கடற்கரைக்கு எப்படி வந்தாள்? அவள் யாராக இருக்கும்? ஆஹா, அவளுடைய கண்கள் தான் எவ்வளவு நீண்டு படர்ந்திருந்தன! அந்த கண்களிலே கண்ணீர் துளித்து நின்ற காரணம் என்ன? என்னிடத்தில் உள்ள இரக்கத்தினாலா? முன்பின் தெரியாத அந்த பெண்ணுக்கு என்மேல் இரக்கம் உண்டாவானேன்? ஆஹா, இல்லாவிட்டால் என்னை எதற்காக அவ்வளவு கனிவுடன் பார்க்க வேண்டும்? இப்படி வெகுநேரம் அவளை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்த விக்கிரமன் சூரியன் மறைந்து நாலு புறமும் இருள் சூழ்ந்ததை கூட கவனிக்கவில்லை. தற்செயலாக கீழே கடலை நோக்கிய போது விண்மீன்கள் தண்ணீரில் பிரதிபலிப்பதைக் கண்டு திடுக்கிட்டான். அத்தனை நேரமும் முன்பின் தெரியாத அந்த பெண்ணை பற்றியே தான் சிந்தித்துக் கொண்டிருந்ததை நினைத்து சிறிது வெட்கமடைந்தான். பிறகு
பொன்னனையும் வள்ளியையும் பற்றி எண்ணினான். அவர்களுக்கு தன் பேரில் எவ்வளவு பிரியம்! இந்த நேரமெல்லாம் அவர்கள் என்னை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அல்லது ஒருவேளை வள்ளியின் பாட்டனை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம். இந்த கிழவனுக்குத்தான் எந்த தைரியம்? சோழ நாட்டு ஆண் மக்கள் எல்லாம் அவனை போன்ற வீரர்களாக இருக்கக்கூடாதா? இருட்டி ஒரு ஜாமம் ஆனபோது நீலக்கடலை செம்பொற்கடலாக செய்து கொண்டு கீழ்வானத்தில் சந்திரன் உதயமானான். பூர்ண சந்திரன் இல்லை, முக்கால் சந்திரன்தான். பார்ப்பதற்கு ஒரு பெரிய பொற்கிண்ணம் கடலிலிருந்து வெளிக்கிளம்புவது போல இருந்தது. முன்னம் பார்க்கடலை கடைந்த போது இந்த சந்திரனாகிய பொற்கிண்ணத்திலேதான் அமுதம் வந்ததோ என்னவோ. இன்றும் அப்பொற்கிண்ணத்தில் இருந்த நிலவாகிய அமுதம் பொங்கி புவனமெல்லாம் பரவியதாக தோன்றியது. இந்த மோகன காட்சியை விக்ரமன் பார்த்தான். கடலிலிருந்து எழும்பிய சந்திர பிம்பத்துடனே கூட அவனுடைய மனக்கண்ணின் முன்னால் அந்த பெண்ணின் முகமும் மறுபடி எழுந்தது. இந்த உதய சந்திரனுடைய பொன் நிறம்தான் அவளுடைய முகத்தின் நிறமும். ஆஹா, அது என்ன அழகான முகம் என்ற எண்ணம் அப்போது விக்ரமனுக்கு முதன் முதலாக தோன்றியது. அந்த பொன் முகத்தின் அழகை அதை கவிந்திருந்த கரும் கூந்தல் எவ்வளவு நன்றாய் எடுத்து காட்டிற்று. ஆம், நிகரில்லாத சௌந்தரியம் வாய்ந்தவள் அந்த பெண். சித்திரத்திலும் சிலையிலும் கூட அத்தகைய திவ்ய சௌந்தரியத்தை காண்பது அரிதுதான். அவள் யாராயிருக்கும்? பன்னிரண்டு தினங்கள் சென்றன. அடிக்கடி குந்தவியை பற்றிய சிந்தனையில் ஆழ்ந்திருந்த விக்ரமனுக்கு இந்த 12 தினங்கள் போனதே தெரியவில்லை. 13 நாள் பொழுது விடிந்தபோது சூரியோ உதயமான திசையிலே விக்ரமன் கண்ட காட்சி அவனை ஆச்சரிய கடலில் மூழ்கடித்தது. எனில் வழக்கம் போல சூரியன் சமுத்திரத்திலிருந்து கிளம்பி ஜோதி பிழம்பாய் மேலே வருவதற்கு பதிலாக பச்சை மரங்களுக்கு பின்னால் உதயமாகி மேலே ஒளிக்கிரணங்களை பரப்பினான். இந்த அபூர்வ காட்சியை பார்த்து கொண்டு விக்ரமன் நிற்கும் போதே கப்பல் தலைவன் அவனை நெருங்கி, இளவரசே, அதோ தெரிகிறதே, அந்த தீவின் அருகில்தான் தங்களை விட்டுவிடும்படி எங்களுக்கு கட்டளை. தங்களுக்கு நீந்த தெரியும் அல்லவா? கரைக்கு எவ்வளவு தூரத்தில் விடுவீர்கள்? ரொம்ப தூரத்தில் விடமாட்டோம். ஒத்தாசைக்கு ஒரு மரக்கட்டையும் போடுவோம். நான் இறங்க மாட்டேன் என்றால் என்ன செய்வீர்கள்? மரக்கட்டையில் கட்டி மிதக்க விட்டு விடும்படி கட்டளை. தங்களுடைய விருப்பம் என்ன? நானே இறங்கி விடுகிறேன். அவ்வாறே கப்பல் இன்னும் சிறிது கரையை நெருங்கியதும் விக்ரமனை கடலில் இறக்கிவிட்டு ஒரு மரக்கட்டையையும் போட்டார்கள். விக்ரமன் அதை பிடித்து கொண்டு அதிக நேரம் நீந்தியும் சிறிது நேரம் அதன் மேல் உட்கார்ந்து மிதந்தும் கரையை நோக்கி சென்றான். கரையை நெருங்க நெருங்க தூரத்தில் கப்பலிலிருந்து பார்த்தபோது எறும்பு கூட்டம் மாதிரி காணப்பட்டது. உண்மையில் மனிதர்கள் கூட்டமே என்று தெரிய வந்தது. அந்த மனிதர்கள் யார்? எதற்காக கடற்கரையில் வந்து கூடியிருக்கிறார்கள்? அவர்கள் என்ன பாஷை பேசுவார்கள்? சக்கரவர்த்தி தன்னை இந்த தீவில் விட்டுவிட்டு வரச் சொன்னதன் நோக்கம் என்ன? இப்படி பற்பல எண்ணங்கள் விக்ரமனுடைய மனதிலே அலை அலையாக எழுந்தன.